லட்சத்தீவில் ஏற்பட்டுள்ள புதிய மேலடுக்கு சுழற்சி மண்டலம் காரணமாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், வெப்பம் சலனம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருவதாக கூறினார். சென்னை விமான நிலையத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும் நுங்கம்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது என்றும், அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 12 சென்டிமீட்டர் மழையும் விழுப்புரத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். லட்சத்தீவில் ஏற்பட்டுள்ள புதிய மேலடுக்கு சுழற்சி மண்டலம் காரணமாக வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார். வெப்பசலனத்தின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்டவர்களின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சியில் பதிவாகியுள்ளது. ஒரு புதிய மேலடுக்கு சுழற்சியானது லட்சத்தீவு பகுதிகளில் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திலே வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களை பொறுத்தவரை, குறிப்பாக வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும்.